என்னடா ஜாப்ரிய நாலு கிளாஸ்ல சுடு தண்ணி குடினே அப்ப டீ ஷாப் இல்லையா உன் கடையில ரெண்டும் ஒரே மாதிரி தான இருக்கும் ஆப்பமாச்சு சாப்பிடுங்கடா ஆப்பம் சாப்பிடலாம் தான் பார்த்தோம்னே ஆனா கையில காசு இல்ல ஓசியிலே தின்னு உடம்பு வளர்க்கலாம்னு பாக்குறேன் ஏய் ஆப்பத்தை தூக்கி உள்ள வைடி எங்க இவங்கெல்லாம் உள்ளூர்காரங்க உடனே கொடுங்கன்னு சொல்ல முடியுமா ஒரு நாள் ரெண்டு நாள் கடன் கொடுத்தா தானே கடன் எடுத்த முடியும் கொடுத்துட்டாலே ஆப்பத்தை ஆட்டை ஏட்டிய போட்டுறாங்க உள்ள தூக்கி வை அண்ணே அதை எப்படி நான் அப்படி பண்ணுவான் அப்புறம் எதுக்குடா இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கியே அதை ஏன்னா கேக்குற கம்பெனியை முடி விட்டாங்க எங்க போறதுன்னு தெரியல அதான் இங்க வந்து உட்காந்துருக்கான் இல்லடா ஏண்டா ஊர்ல வேலை வெட்டி இல்லாதவே உட்கார்றதுக்கா நான் கடை கட்டி வச்சிருக்கேன் நீ தானே பெஞ்ச் போட்டிருக்க என்னது உட்கார்றதுக்கு அதானே பாத்து என்ன பண்றீங்க நாங்க பன்னிக்குட்டி கூட எல்லாம் குளிக்கிறது இல்ல ஆனா நாங்க கண்ணுக்குட்டியோட குளிக்கிறோம் ராசாதி நில்லுப்ல ஏய் சீப்போ சீப்போ எப்ப பார்த்தாலும் நீ போயிட்டு இருக்க இதே வேலையா போச்சு ஏய் உள்ளிரடி பண்ணீங்க ஃபீஸ் போட்டோம் ஃபீஸ் போட்ட மாதிரி தெரியலையே அடிச்சி வாய் மூடு என்னடா இப்போ நம்புறீங்களா நம்பிட்டோம்டா எந்த ஒரு மனித பிறவியும் செய்யாத ஒரு விஷயத்தை நீ நட்புக்காக செஞ்சிருக்க நினைக்கு போது ரொம்ப பெருமையா இருக்கடா உனக்கு என்ன கைமாறு செய்ய போறது தெரியலடா ஒரு விளக்கு மாறு கொடுங்க என்னடா சொல்ற உங்களை விளக்குதான் டே இனிமே நட்பை சந்தேகப்படுங்க இந்த நண்பனை எங்களை மன்னிச்சிடுறா ஆமா அந்த பிள்ளைய எப்போ எங்க எப்படி பார்த்தேன் ஒன் ஃபைன் மார்னிங் அட் 6:30 AM ஏரிக்க அடச்சி அறிவில் உனக்கு ஒரு பிள்ளைய அங்கேயா போய் பாப்ப அது இல்லடா அப்புறம் நல்லா இருக்க சொன்னா கல்லா அரைச்சு வச்சிருக்கேன் வரேம்மா எங்கப்பா கிளம்பிட்டேன் வேலைக்குமா இம்பட்டு லேட்டா போறேன் இல்லம்மா ஒரு வசூல் இருக்கு அதான் ஏன்பா எப்ப சம்பளம் தருவாங்க இந்த மாசம் வந்துருமா பார்த்து வாங்கிட்டு வாப்பா கடலை வித்த காசு காட்டுக்கே சரியா போச்சு இன்னும் மிளகா போட்டேன் அப்ப காசு இல்லாம கஷ்டப்படுறாருல சரிம்மா நான் வரேன் தம்பி ஒரு நிமிஷம் போற வழியில இது மாலியர் மண்டத்துல கட்டிட்டு போயிருக்கியா அதெல்லாம் முடியாதுமா ஏன் அதெல்லாம் படிக்காதவங்க செய்யற வேலைமா யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா பணம் கட்டுறதுக்கும் படிப்புக்கும் என்னையா சம்பந்தம் அதெல்லாம் என்ன மாதிரி படிச்சவனுக்கு தான் தெரியும் வரேன் ஒத்த கட ஒத்த கட மச்சா எங்க அப்பா என்ன புடிங்கிட்டு இருக்கேன்னு கேட்டாரு நான் காசை புடிங்கிட்டு இருக்கேன்னு என் மாப்பிளடா என்ன மாப்பிள காலில் மந்தம் வர ஆமா பல்ல பந்தி வச்சு வர ஏங்க சீக்கிரம் வாங்க மஞ்சு மச்சக்கல்லண்ணே எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் என்ன திருதிப்புன ஊருக்கு உடம்பு சரியில்ல என்னமாச்சு என்னடா தொட்டுட்டான் எனக்கு இல்ல அம்மாவுக்கு யாரு நம்ம குழந்தையா செலோ குட்டி அதெல்லாம் வேண்டாம் சொன்ன கேளுங்க வேண்டாம் வெச்சிக்க என்னடா குடுத்துட்டோம் எதுக்கு பணம்லாம் குடு அப்புறம் பங்காளி எப்படி இருக்கீங்க என்னடா புடிச்சிட்டான் வேலை எல்லாம் நல்லா போதா எல்லாம் முடிச்சிட்டோம் என்ன நின்னுட்டு இருக்கீங்க டைம் ஆச்சுல கிளம்புங்க வாங்க என்னடா நடக்குது இங்க யாரது எங்க சொந்தக்கார அண்ணன் அத பாப்பாக்கு பணம் கொடுத்தாரா ஆமாங்க அந்த புள்ள நம்மளுதான் இது அப்பட நடந்துச்சு அப்ப அந்த குழந்தை வந்தாலு பங்காளிடா வரல சத்தியமா நம்ம ஊர் பொண்ணுங்களை கல்யாணமே பண்ண மாட்டேன்டா காலையிலே குடுத்துட்டனே
இல்லத்த இன்னும் வரலையா? அதான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஐயோ ஏம்பா பணத்தை காலையில கொடுக்கல? சும்மாறியா? இல்லம்மா. என்னாச்சு? அத சீட்டு கம்பெனில போட்டேன். என்கிட்ட சொல்றது இல்லையா? அம்மா தப்பா நினைச்சுக்க வேணாம்னு சொல்லு. இந்த என்னம்மா போனத திரும்பி வந்துட்ட? இல்லத்த தனியா போக பயமா இருக்கு. அதான் துணைக்கு யாராவது கூட வருவீங்களான்னு கேக்கலான்னு. நீ கொண்டு போய் விட்டுவா. செருப்பு வருவாங்க. போங்க போங்க. நீ போயிட்டு வாடா. நல்ல மாதிரியே நடந்து போறானே. நம்மகிட்ட ஒன்ஸ் யூஸ் அண்ட் சொல்லிட்டு இப்போ ஒரே பிள்ளை பிடிச்சி சுத்திக்கிட்டீங்க. சம்திங் ராங். இவன் எப்படி போனா நம்ம சுத்தி போய் வாட்ச் பண்ணலாம். வாங்கடா. சுத்தி 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 என்ன அப்பப்போ என்னடா சொன்னா? நான் அப்பவே சொன்ன கேட்டீங்களாடா? என்னது அவ மோட்டர் ரூம் கூப்பிடுறா? போனா என்ன பண்ணுவானே தெரியல. பால் இல்லடா சரக்கு. வழி இந்த பக்கம். என்னடா ரொம்ப நேரமா ஈன்னு எழுச்சிக்கிட்டு இருக்க? ஜோக்கர் வந்துருச்சா? இல்லடா எல்லாமே ராணியா வந்திருக்கு. ராணின்னு சொல்லாதடா, ராணிகளா வந்திருக்குன்னு சொல்றான். டேய் ஏன்டா தப்பா பேசுற? எது டப்பா டேட்டா அடிங்களாவா? இந்த பாட்டத்துக்கு யார் காரணம்? நாதண்டா. ஆமாடா, அவளை நான் இன்னைக்கு பார்த்தனோ அன்னிலிருந்து வேற எதையுமே பார்க்க பிடிக்கல. ஏண்டா? நான் அவளை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன்டா. லவ்வா? டேய்
இனிமே லவ் பண்ணி என்னடா பிரயோஜனம்? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சேன். ஆமால காடு போடு. அதெல்லாம் எப்பயோ போட்டாச்சு, ஆடு ஏடு. டேய் மகா அம்மா வராங்கடா. டேய் நம்ம இங்கே பேசினது வீடு வரைக்கும் கேட்டுச்சோ. சரி அதுக்கு சொல்லலங்க. வாயு வயிறுமே இருக்கிற பிள்ளை ஓடி ஆடி வேலை பார்த்தா தானே நாளைக்கு ஒழுங்கா பிள்ளை பிறக்கும். உன் தலை அவங்க அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா இப்படி ஒத்த பிள்ளைய பெத்து ஓடி ஆட விட்டமே நினைக்க மாட்டாங்களா? நான் ஒண்ணு சொன்னேன் இந்த ஆளு என்ன வேணுமோ எடுத்து கொடுமா. ரொம்ப ரோசப்படுறாரு. அங்க அப்ப யோசிச்சிருக்கணும். எங்க கிட்ட ரோசப்பட்டு என்ன பண்ண போற முட்டாப்பய? என்னடா தம்பி, இவங்களோட சேர மாட்டோம்னு எல்லாரும் ஒன்னா வந்திருக்கிய? நான் எங்க என்ன சேர்ந்தேன்? இவனுங்கதான் ஒட்டிக்க பாக்குறானுங்க. ஒதுங்கி போறதுக்கு நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணா? ஒரு பிள்ளைய வாழ வச்சத தவிர. பிள்ளைய வாழ வைக்கிறது இருக்கட்டும், முதல்ல என்னைய வாழ வைங்க. வாங்க நரசம்மா, தம்பி குழந்தையா மாசமா இருக்குல்ல, அத பத்தி தானே கேக்குறா. கொஞ்சம் விவரம் சொல்ற. ஆமா தம்பி, உன் பொண்டாட்டி எப்ப ஹாஸ்பிடல் கூட்டு வர? நர்சம்மா, நீங்க செக் பண்ண வேண்டியது மாப்பிள்ளையோட பொண்டாட்டியே இல்ல, மாப்பிள்ளையே தான். இதுக்கு தான் காலகாலத்துல பசங்க கல்யாணம் பண்ணும் சொல்லுவாங்க. எதுக்கு? நல்ல சொல்றீங்க தாண்டி. பாடா, உட்காந்து சாப்பிட்டு போடா. என்னாச்சு? கம்முன்னு இருக்க மாட்டேமா. என்னடா பசிக்குதுமா? அதத்தானே இப்ப சொன்னேன், அதுங்களோட எல்லாம் உட்காந்து சாப்பிட முடியாது. நீ வந்து போடு. ஓ, துறைக்கு நண்டு வேண்டாம், நண்டு குழம்பு வேணுமாக்க. மா என்னமாச்சு? ஐயே ஐயே, இவனோட பெரிய தொல்லையா இருக்கு. ஏய் நீ உட்காரு. அம்மா நீ எந்திரிச்சு போ, நீ போனாச்சும் சரியா வரும் போ. ஏய் நீ எனக்கு போடுறி. இன்னும் கடலை கொடுத்து ஏமாத்துறதாவே நினப்பு. ஏ சே, என்னாச்சு மச்சான்? மாப்பிள்ள, நீங்க சொன்னது மாதிரி ஆட்டம் பாட்டம்னு விசேஷம் ரொம்ப சிறப்பாவே நடந்துச்சு. ஆனா பூரா பேர்ல தண்ணிய போட்டு விட்டு மாப்பிள்ள கடைசியில ஒரு குள்ள போய் ஒருத்தி ஆடினானே. ஆமா, அவன் போதைய போட்டு விட்டு ஆடுற நீ மொழியிலேயே முடிச்சு விட்டாங்க. அந்த பையன் மூஞ்சில சேர எடுத்து போட்டான் மச்சா, மரியாதை தெரியாத பையன். ஐயோ கடவுளே, கொண்டா நாங்க காபி. நாங்கனே நாங்க மைனி. என்ன மைனி, அவ துணியும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கீங்க? பாப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டாமா?
என்னத்த கூட்டு போறீங்களா? கூட்டு போங்க, கூட்டு போங்க. டேய், யார அவள? எங்க அவங்க? வீட்டுக்கு. எதுக்கு? அவள அவங்க வீட்டுக்கு தானே கூட்டு போனோம். மாப்பிள்ள சொல்றது சரிதானே மச்சான், வளகா புனிஞ்சோன்ன பொண்ண வீட்டுக்கு கூட்டு போறதான வழக்கம். எல்லாம் வழக்கமா நடந்திருந்தா இதையும் வழக்கமா அனுப்பலாம். இவன் பழக்க வழக்கம் சரியில்ல மாப்பிள்ள. பிள்ளைய வீட்டுக்கு கூட்டி போனேன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு அட்ரஸ் மாத்தி போடுவா. ஆமா வைனே, உள்ளூர் தானே, வந்து ஒரு ரேட்டு பாத்துக்கலாம்ல. அம்மா, அவங்க போட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்க, உனக்கு என்னமா? சும்மா இருந்த. டேய், யார எங்க எப்ப அனுப்பணும்னு எங்களுக்கு தெரியும், உன் ஜோலிய பாரு. என்ன மச்சான் மாப்பிள்ள? அம்மா, அவர் அப்படித்தான் அப்பப்ப முறுக்குவாரு, நீங்க அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீ. பொண்ணு வாழ வேண்டியது எங்க பொறுப்பு. உங்களுக்கு அவசரமா வேலை இருந்தா கிளம்பி போங்க, இல்லைன்னா சமைச்சு சாப்பிட்டு சாயங்காலமா போலாம். சரியா? வாடா தம்பி மச்சக்கால, கையில் என்ன சத்துமாவா? புழுந்தியால் கடா இப்படி தாட்டா இருக்கடு, போ போ உட்காரு. தம்பிக்கு ஆப்பப்ப தோயிடி. நானே வைக்க மாட்டேங்க, அதான் வேணாங்குது. எப்பவுமே சாம்பார ஊத்துனா சக்கரை தொட்டு வைக்கணும். என்ன குழந்தைனாரே, சத்துமாவெல்லாம் பலமா இருக்கு. இல்ல தாச்சி, வீட்ல வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஓ, குழந்தை நல்லா வளரணுமே, அதுக்கா? ஆமா ஆமா. எங்க இங்க மகா வீட்டுக்கு எப்படி போனோம்? மகாவா? எந்த மகா? அதாங்க மகாலட்சுமின் ஒரு பொண்ணு திருச்சிக்கு வந்து படிச்சுச்சே. ஆமா, அந்த பொண்ணுக்கு நீங்க என்ன வேணும்? நான் உங்க பாய் ஃப்ரெண்ட். அந்த பொண்ணு பாய் இல்லையே, இந்துவாச்சே. இல்லைங்க, பாய் ஃப்ரெண்ட்னா லவ்வர்னு அர்த்தங்க. லவ்வரா? ஓ அப்படியா? என்ன விட, அந்த செவத்து தம்பிக்கு அந்த பொண்ண பத்தி டீட்டெயிலா தெரியும், அவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு எப்படி அந்த பொண்ணு? படிக்க வந்தப்ப பழக்கம், காலேஜ் முடிச்சு ரிசல்ட் பார்க்க வந்த பொண்ணு, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இல்லை, இப்போ எதுக்கு பார்க்க வந்தீங்க? என்ன பாஸ், என்னுடைய லவ்வர்னு சொல்கிறேன், இப்போ எதுக்கு பார்க்க வந்தேன்னு கேட்குறீங்க? டேய், ஒளியே தெரியாதவன் தலையாரி வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சதையா, கட்டின புருஷன்ட்டே போய் லவ்வர்னு சொல்லலாமாடா? இது எங்கே வேணாலும் சொல்லுவீங்களா? ஓ எஸ், தாராளமாக சொல்லுவேனே. ஏய், எங்கே போனான்னு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும், நானும் உங்களோட தானே இருக்கேன். என்னாச்சு? நல்லவனா இருப்போம்.